This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. Little Talks channel subscribe பண்ணுங்க. Bell அமுக்குங்க. அப்புறம் எதையும் அமுக்குங்க. லிட்டில் டாக்ஸ் யூஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜித்து. ஸோ இப்போ என் கூட ஜாயின் பண்ணியிருக்கிற பர்சன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, டான்ஸ்னா இவருக்கு ஒரு பெரிய உயிர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய பேஷனுக்காக இப்பயும் சோஷியல் மீடியாவில் நிறைய டான்ஸ் வீடியோஸ்லாம் போட்டு நிறைய பேரை என்டர்டெயின் பண்ணிட்டு வர்றாரு சௌரி ராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சூப்பர் சார், ரொம்ப மகிழ்ச்சி உங்க கூட பேசுறது தருணம். அதே மாதிரி வந்து நீயா நானால ரீசெண்டாக உங்களை பார்த்தோம், கலக்கியிருந்தீங்க. ஒரு என்ட்ரி அப்படியே ஒரு ஓப்பனிங், இந்த ஹீரோஸ்க்கெலாம் ஓப்பனிங் சாங் டான்ஸ் இருக்கும் இல்லையா, வந்த உடனே ஒரு டான்ஸை போட்டு கலக்கிட்டீங்க. ஸோ ஹவ் வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் சார், ஒரு பெரிய பெரிய ஒரு சேனலில்? ஸோ உங்களுடைய முகம். ஆமாம் ஆமாம், எல்லாம் எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லணும். ரொம்ப எதிர்பார்க்காத நேரத்தில் கால் பண்ணி கூப்பிட்ருந்தாங்க. அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு. அந்த வாய்ப்பை நான் கரெக்டாக பயன்படுத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன். டான்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆமா, எப்படி இருந்துச்சு? வேற லெவலில் இருக்கு. ஆனால் எனக்கு அந்த டான்ஸ்க்கு வந்து அவங்க எதுவுமே, இந்த இந்த சாங்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்மளை சொல்லி தான் நம்ம பண்ணியிருக்கலாம். அவங்களும் ஒரு சாங் சொன்னாங்க, டக்குன்னு போட்டாங்க. இப்போ உங்களுக்கு வந்து காப்பி இறங்கி பண்ணால் கட்டாயம் நீங்கள் கட்டாயம் பண்ணிடுவீங்க. இறங்கி டக்குன்னு எந்த சப்ஜெக்ட் எது வேணாலும் கொடுத்தாலும் அதே மாதிரி தான், டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் போட்டால் ஆடிடணும். அதுதான் உங்கள் பேஷனு காட்டுது சார் நிச்சயமாக. நான் இல்லை, எல்லா டான்சர்ஸ் எல்லாருக்குமே அப்படிதான். சூப்பர். அதே மாதிரி வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது பேசுவீங்களோ அப்படின்ற மாதிரி பார்த்தோம், பட் நாங்கள் பார்க்க முடியல. ஆனால் அந்த டியூரேஷனுக்குள்ளே அவங்க மோஸ்ட்லி எடிட் பண்ணி எது கரெக்டாக இருக்கோ அதை அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஏதாவது நாங்கள் மிஸ் பண்ணுமா, ஏதாவது டெலிட்டடில் போயிருச்சா? நீயானால இல்லை, அது அதில் பார்த்தீங்கனாலே அது கிரன்ச் வீடியோஸ் கிரியேட்டர்ஸுங்கிற மாதிரி அவங்களோட இதை பற்றி தான் அவங்க பேசிகிட்டே இருந்தாங்க. ஒரு பர்டிகுலர் ரெண்டு ஃபேமிலி, ரெண்டு பர்டிகுலர் கிரியேட்டர்ஸை பற்றி தான் அங்கே ஃபுல்லாக டாக் போணுச்சு. கிரிஞ்சு தனமாக வீடியோ. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி வீடியோஸ் தான். நாம் என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கிரிஞ்ச் அப்படி இருக்காது, நார்மலாக டான்ஸ். அவங்க பார்க்குறவங்களோட கண்ணோட்டத்தில் நான் கிரிஞ்ச் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். அப்படிலாம் இல்லை, நான் உண்மையிலுமே நல்லா பண்ணணும், நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிற இதில் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ பண்ணுறேன். அதனால வந்து நான் அந்த ஃபஸ்ட்டு அந்த சாங் ஆட சொன்னதும் சரி, அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை, சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப ஹாப்பியாக அதில் கலந்துக்கிட்டது. ஆமாம், கட்டாயமாக ரொம்ப ஹாப்பி தான். அடுத்தடுத்து வாய்ப்புகள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சூப்பர் சூப்பர், கட்டாயம் வரும்னு நினைக்கிறேன். சென்னைக்கு அடிக்கடி. நிச்சயமா நிச்சயமா சார். ஸோ டேலண்ட் இருந்தால் நிச்சயமாக அதுக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஆசையும், உங்களுக்கும் நடக்கணும் அப்படின்றது. நன்றி நன்றி. விருப்பம். ஸோ உங்களை பற்றி தெரியாத விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. நீங்கள் ஆக்சுவலி அந்த இன்ஸ்டாகிராம் பயோலேயே வந்து தஞ்சாவூர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், பட் இல்லைனாலும் நீங்கள் தஞ்சாவூர் அப்படின்றது நிறைய பேருக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சு. ஸோ சொல்லுங்கள். ஸோ பார்ன் அண்ட் ப்ராட்டப் எல்லாமே தஞ்சாவூர் தானா? ஆமாம் ஆமாம், நான் பார்ன் அண்ட் ப்ராட் தஞ்சாவூர் தான். பிறந்து வளர்ந்தது எல்லாமே என்னோடய சொந்த ஊர் அங்கேயே தான். அப்போ ஒரு ப்ரைவேட் எம்ப்ளாயி, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அவ்வளோதான். மேரேஜ் ஆச்சு, அப்புறம் ஃபேமிலி, பையன், அப்படி போயிட்டே இருந்துச்சு. என்னோடய டான்ஸ் கரியர் ஸ்டார்ட் பண்ணது, டான்ஸை ஸ்டார்ட் பண்ணது வந்து என்னோடய தேர்ட் ஸ்டாண்டர்ட் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆமாம் ஆமாம், தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்கூலில் வந்து கிளாசிக்கல் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து ஒரு ஃபிஃப்த் வரைக்கும் தான் கற்றுக்க முடிஞ்சிது. ஃபிஃப்த்துக்கு அப்புறம் வந்து என்னோடய ஸ்கூல் வந்து பாய்ஸ் ஸ்கூலுங்கிறதுனால அங்கே இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு அவங்க இது கொடுக்கலை, இம்பார்ட்டன்ட் கொடுக்கலை, செய்யவும் முடியலை. அதுக்கப்புறம் டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறம் தான் டிப்ளமோ இன் டான்ஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பண்ணினேன். அது அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அப்படி, அதுக்கப்புறம் வேலை, கல்யாணம், ஃபேமிலி அப்படியே நிறையா செட்டில் ஆனோம்.
அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அகைன் அந்த ஃபேமிலியில் உள்ள இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி அகைன் செகண்ட் என்ட்ரி இப்போ கொடுத்துருக்கேன். ஆமாம், ரீஎன்ட்ரி தான் எனக்கு. இப்போ சக்ஸஸாக போகுதா என்னங்கிறது நீங்கள் தான் எல்லாரும் சொல்லணும். என்ன படிச்சிருக்கீங்க சார் நீங்கள்? நான் வந்து எம்காம் படிச்சிருக்கேன். எம்காம் படிச்சிருக்கீங்க, என்ன வேலை செய்கிறீங்க? ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டலில் மேனேஜராக இருக்கேன், தஞ்சாவூர்லேயே தான். ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை இல்லையா? நம்ம ஒரு நல்ல நிறைய பேருக்கு பிடிச்சி போய் தொடர்ந்து நம்மளை பார்க்க வைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, எப்படி இருக்கு இந்த வரவேற்பு, அதை பற்றி கேட்கணும். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ பேர் இந்த சோஷியல் மீடியாவில், எவ்வளோ டான்சர்ஸ் இருக்காங்க, என்னோட ரொம்ப நல்லா பண்ணுறவங்க எல்லாருமே இருக்காங்க. எனக்கே தோணும், நிறைய பேரோட டான்ஸை நான் வந்து எடுத்து நான் பண்ணும்போது அவங்களுக்கு போயிருக்க வியூஸ் அவங்களுக்கு வந்திருக்க லைக்ஸை விட எனக்கு நிறையா வந்திருக்கும். நான் பார்க்கும்போது என்னை விட கூட அவங்க பர்ஃபெக்டாக பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தோணும். எனக்கு நல்லா வந்து நிறையா ஆதரவு தான் தராங்க எல்லாருமே, நல்லா பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த மெசேஜஸாக இருக்கட்டும், கமெண்ட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க பொதுவாக நீங்கள்? எல்லா மெசேஜும் கட்டாயம் நான் படிச்சிருவேன். ஓகே, நான் எந்த இதுவும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை கொடுத்துடுவேன் எல்லாருக்கும். ஏன்னா அவங்களோட நெட் பேக்கை செலவு பண்ணி, அவங்களோட டைமை செலவு பண்ணி நம்மளோட வீடியோ பார்க்குறாங்க. பார்த்துட்டு நமக்கு வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணி போடும்போது அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ்னு ஒரு இதாச்சும் நம்ம பண்ணியே ஆகணும். அது கட்டாயம் நான் பண்ணிடுவேன், திரும்பி அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவேன். ஸோ பாசிட்டிவான விஷயங்கள் இவ்வளோ பேசியாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன், யார் இந்த பூமர் அங்கிள் அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள் முகத்துக்கு உங்கள் கடலில் படும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? பூமருங்கிறது அப்படி ஒன்றும் பெரிய ஒரு தப்பான வார்த்தை மாதிரி எனக்கு தோணவே இல்லை. பூமருங்கிறது பழைய காலம், பழைய காலத்து அங்கிள், அங்கிள்னாலே யூத்துங்கிறது அங்கிளுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஏன்னா அங்கிள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பூமர் அங்கிள்னு வச்சுருக்காங்க. அந்த யூடியூப்பில் வந்த டைமில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வண்டியில் நான் போகும்போது பின்னாடியிலேருந்து சவுண்டு வரும், பூமர் அங்கிள் பூமர் வரும். அதெல்லாம் அப்படி அந்த மாதிரி போணுச்சு. அது என்ன இதாக எடுக்கல, பூமர் அங்கிள்ங்கிறத பெருசாக இது பண்ணலை. இப்போ யாராச்சும் எங்கேயாச்சும் பேசினா கூட நான் காலை வாங்கி சிரிச்சுட்டு நான் பாட்டு விட்டுருவீங்க. இதே மாதிரி வந்து இப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ், இப்போ இந்த ஒரு நியூஸ் பற்றி பேசியாச்சு, பட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஏதாவது போடும்போது கூட நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்மைலி போட்டு அப்படியே சிம்பிளாக முடிச்சிடுறீங்க, அது உங்களை அஃபெக்ட் பண்ணாத அந்த வகையிலையும் அதை பற்றி நீங்கள் பெருசாக யோசிக்கிறது இல்லையா? இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரிப்ளை கொடுத்தோ அந்த மாதிரி ஏதாவது தோணுமா உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதை பற்றி? இல்லை, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படி இப்போ ஒரு 100 கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா ஒரு 10 வீடியோவுக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் தான் வருது. ரேரா, அது ஒன்றும் பெருசாக அப்படி ஒன்றும் எனக்கு நான் பார்த்த வரைக்கும், ஏன்னா எல்லா கமெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன்னு சொன்ன ஆரம்பத்துலேயே எல்லா கமெண்ட்ஸும் பார்க்குறேன், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படி ஒன்றும் வரதில்லை. வந்து ரொம்ப ரேராக வருது, வந்தாலும் அது ஒன்றும் பெருசாக இது பண்ணுறதில்ல. அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்கறத விட அவங்க இன்னும் பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே. எனக்குன்னு இல்லை, இந்த மாதிரி வீடியோ கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே அவங்க வந்து நல்ல நெகட்டிவ் பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக கொடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் பாசிட்டிவ் வைபாக ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி ஹாப்பியாக இருக்கும். ஆமாம், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சார்பில் அப்படியே இந்த மீம்ஸ் பண்ணுற போடுறது, ட்ரோல்ஸில் ஏதாவது ஒரு வீடியோவில் உங்கள் வீடியோ போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது உண்டு. ஆ, அவங்களுக்கு கண்டென்ட் அவ்வளோதான், அவங்கள பொறுத்தல இல்லை. இதை எடுத்து வச்சு கண்டென்ட் போட்டு அவங்க ஃபாலோவர்ஸு லைக் கமெண்ட்ஸ் அந்த மாதிரி அவங்க எதிர்பார்த்து பண்ணுறாங்க. நம்மளால் ரெண்டு பேரும் பொழைச்சிட்டு போட்டுமே, அதையும் திருச்சிட்டே சொல்கிறாங்களே மனுஷன். ஆமாம், அண்ட் இந்த கிளாசிக்கல் டான்ஸ் பற்றி பேசணும் சார். நீங்கள் அதாவது நீங்கள் பண்ணுற ஆல்மோஸ்ட் நிறைய டான்ஸில் அந்த சாயல் வந்துடுது, இந்த நளினம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதுக்கு ஒரு பெரிய ஒரு தூண் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எந்த வயசில், நீ 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து சொன்னீங்க, பட் எந்த வயசுலேருந்து பர்ஃபெக்டாக ஓகே இந்த டேக் வந்து எனக்கு சூட் ஆகுதுப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோணுச்சு? இல்லை இல்லை, 3rd ஸ்டாண்டர்டில் நான் ஜாயின் பண்ணதே கிளாசிக்கல் கிளாஸ் தான் சேர்ந்தேன் நான். அப்போ எனக்கு பிடிச்சிதான் அதில் நான் சேர்ந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா இப்போ மாதிரிலாம் பெருசாக மற்ற வெஸ்டர்னோ ஃபோல்கோ எதுவுமே நமக்கு கிளாஸஸ்லாம் எதுவும் இருக்காது. நம்மளாம் ஆட வேண்டியதான் அப்போயெல்லாம், இங்கே கிளாசிக்கல் மட்டும்தான் இங்கே முறைப்படி கிளாஸ்ன்னு ஒன்று வச்சு எடுத்தாங்க. ஆனால் அப்போ நான் அதை கிளாசிக்கல் மட்டும்தான் கற்றுக்க சேர்ந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் போகும்போது தான் முழுசாக அதை கிளாசிக்கலை பற்றி நிறையா தெரிஞ்சு. ஏன்னா அங்கே தியரட்டிக்கல் உண்டு, ப்ராக்டிக்கல் உண்டு, வெளியிலேருந்து வந்து வருவாங்க, அதனால் அங்கே தான் முழுசாக நான் கற்றுக்கிட்டேன். இப்படி அப்படி வெக்ஸை போய் உட்காந்து ஏதாவது ஒரு தருணம் இருக்கா லைஃப்பில், இந்த ரொம்ப உடஞ்சி போய் தருணம், பட் அதுலேருந்து மீண்டு வந்தாச்சு, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மூமெண்ட்டில் வந்து சொன்னால் சிரிப்பீங்க இல்லைங்க? அவ்வளோ காமெடியாக டிக்டாக் பேன் பண்ணப்போ தான் ரொம்ப டென்ஷன் ஆனேன்.
ஏன்னா இந்த மாதிரி பெருசாக ஒரு இடத்துல நான் பீக்கில் போயிட்டு இருந்தேன், நல்லா இருந்துச்சு. அப்போ ஒரு மாதிரி ஹாப்பியாக போயிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு நாள் டெய்லி கமெண்ட்ஸ் படிக்க தெரியுமே எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கஷ்டம் இல்லைங்கிறதுனால எதுலனா நம்மளை ஸ்பெண்ட் பண்ணும்போது அதில் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து டிக்டாக் பேன் பண்ணாங்களா, அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன். மறுபடியும் ஸ்க்ராட்சில் இருந்து ஆரம்பிக்கணுமே. அதுக்கப்புறம் ரீல்ஸ் ஆரம்பிக்கும் போது இன்னும் நிறைய எனக்கு பொறுப்பு இருந்துச்சு. அதை விட அந்த இதை எவ்வளோ சீக்கிரம் நம்ம தொட முடியும் இதில் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் போட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நான் அதை ரீச் ஆகி நீங்கள் டிக்டாக்ல பண்ணவங்க தானே அப்படின்ட்டு வரத்துக்கு கிட்டத்தட்ட எனக்கு வந்து 6 மந்த் ஆகிடுச்சு. உங்கள் ஃபேமிலியோட ரியாக்ஷன் பற்றி கேட்கணும். நீங்கள் சோஷியல் மீடியாவில் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிற ஒரு பர்சன், யாராச்சும் அவங்ககிட்ட ஏதாவது உங்களை பற்றி சொல்லும்போது அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு? நம்ம ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் போகும்போது இப்போ இல்லை, நான் ஸ்டார்டிங்கில் போடும்போது ஒன்று ரெண்டு மட்டும் அவங்க வீட்டு குழந்தைங்க யாரும் பார்த்துட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த அங்கிள் டான்ஸ் பண்ணியிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கும் போது அதை வந்து இவங்க சொல்லியிருக்காங்க, உங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தேன் அந்த மாதிரி பண்ணியிருந்தாரு, இது நம்ம பார்த்துக்க இது கொஞ்சம் கீழே என்னன்னு அப்படின்னு. இந்த அவங்க ஒன்று அங்கே எதுவும் ஆன்சர் பண்ணிக்கல போல் வந்து இது மாதிரி சொன்னாங்க. சொல்லும்போது என்ன சொன்னேன், உங்கள் நமக்கு தான் தெரியுமேப்பா அப்படின்னு. தெரியும், நான் அவங்க சொன்னாங்கன்னு உங்கள்ட்ட சொல்கிறேன், அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே முடிச்சிடும். அப்படியே போயிட்டே இருந்துச்சு. போகும்போது அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்கிட்ட வந்தாங்க. ஆமாம் ஆமாம், ஏன்னா நான் நீங்கள் இவ்வளோ ஒரு பொசிஷனில் இருக்கிறீங்க, ஃபேமிலி இருக்குது, எல்லாம் இருக்குது, இது பண்ணுறீங்கன்னா. அப்போ தான் நான் கேட்டேன், டான்ஸ் ஆடுறதுங்கிறது அவ்வளோ பெரிய தப்பா? ஆமாம், டான்ஸ் தானே, என் ஃபேமிலியில் இருக்கவங்க ஆடக்கூடாதுன்னு ஏதாச்சும் இருக்கா, இல்லை டான்ஸ் ஆடுறவங்க எல்லாருக்கும் ஃபேமிலியே இல்லையா? ஆமாம், எல்லாருமேக்கும் எல்லாமே இருக்குது. டான்ஸுங்கிறது பொதுவானது, ஒரு என்டர்டைன், அதை நல்ல ஒரு ஃபைன் ஆர்ட்டாக பார்க்கணும் எல்லாருமே, அது ஒரு ஆர்ட் தான். இந்த மாதிரி எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஹர்ட் ஆகும்? இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ டான்ஸ் தானே பண்ணுறேன், இது இல்லை என்ன அப்படின்ற ஒரு விஷயம், அது ப்ராக்டிக்கலி அது ஓகே தான். ஒரு சில பேருக்கு வந்து அது, ஓ நம்மளை பார்த்து நம்ம ஃபேமிலியில் இருக்கிற யாராவது ஒரு பர்சன், மற்ற யாராச்சும் தெரியாத யாராச்சும் கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயம் இருக்கும் இல்லையா ஒரு சில பேர்? இல்லை, இது வரைக்கும் அந்த மாதிரி பயமே எனக்கும் இல்லை, என் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கும் இல்லை. ஏன்னா நான் வந்து சில தேர்ட் ஸ்டாண்ட்லேருந்து ஆடிட்டுருக்கேன், எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே பார்த்துருக்கேன், இந்த குட்டிப்பிள்ளையிலேருந்து நான் ஆடுறதை பார்த்துருக்காங்க. நான் ஆடுறது எங்கள் ஃபேமிலிக்கு புதுசு கிடையாது, அதனால் அவங்களுக்கு அந்த இது எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் வீட்டில் மியூசிக்கல் குடும்பம் தான், அம்மா ரொம்ப கிளாசிக்கல் சாங் பாடுவாங்க கேட்பாங்க, அவங்க மூலமா தான் அவங்க பிளட்லைன் தான் எனக்கு வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, நான் பரதநாட்டியம் கற்றுக்க ஆரம்பிச்சது. ஏதாவது சின்ன வருத்தம் இருக்கா, நம்ம ஏன் முன்னாடியே ட்ரை பண்ணியிருக்க கூடாது, மேபி அப்பத்துலேருந்தே ட்ரை பண்ணியிருந்தா இப்போ ஓரளவு நம்ம டெலிவிஷன்லேயோ சினிமாலேயோ கொஞ்சம் வயசு கம்மியாக இருக்கும்போது நம்ம உள்ளே போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஏதாவது யோசனைகள்லாம் வருமா? என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன், நான் அப்போயே நான் சினிமாவோ இல்லை டிவிலையோ நான் உள்ளே வந்திருந்தேன்னா எனக்கு இப்படி ஒரு நல்ல ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் பசங்க ஒய்ஃப் அந்த மாதிரிலாம் அமைஞ்சிருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் அதில் ஓரளவுக்கு எல்லாமே செட்டில் ஆகிடுச்சு, எனக்கு நல்ல ஃபேமிலி இருக்குது, நல்ல ஒய்ஃப் இருக்குது. இந்த டிவியோ இல்லை சினிமாக்குள்ளேயோ புகழன்னாலும் இதே மாதிரி சிரிச்சுட்டே இதே மாதிரி லைஃப்லாம் இருக்கிறதுக்கான சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுவே எனக்கு ஹாப்பி தான். இதுக்கப்புறம் நான் அதுக்குள்ளே போகிறது என்ன டபுள் ஹாப்பி, அவ்வளோதான். நிச்சயமாக சிறப்பான ஆன்சரு. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப ஓப்பனாக ஆன்சர் பண்ணுறீங்க. இப்போது நான் ஒரு சில கமெண்ட்டு நான் பார்த்தேன் சார், என்னென்னா ஒரு அதாவது ஒரு இந்த நளினம் அப்படின்றத தாண்டி எல்லா வீடியோஸ்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி இந்த கேர்ளிஷாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ரிப்ளைஸ், ஒவ்வொரு ஆணுக்குள்ளேயும் ஒரு பெண் தன்மை இருக்கும், ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு ஆண் தன்மையும் இருக்கும், அது டாமினேட் கொஞ்சம் கூட குறைச்சி வேரியேஷன் டிஃபர் ஆகும், அவ்வளோதான். நீங்கள் சைக்காலஜிக்கலாக டாக்டர்ஸ்ட்டை கேட்டாலும் சரி ஆர்ட்டை கேட்டாலுமே சரி இதுதான் நம்ம ஹியூமன் நேச்சர். நம்ம ஒவ்வொருத்தரும் கருவில் இருக்கும்போது மொதல் ஒரு ரெண்டு வாரமும் எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல, ரெண்டு வாரமும் நம்ம இன்னமும் நம்மளோட நம்ம என்ன செக்ஸுங்கிறத எதுவுமே நமக்கு கன்ஃபார்ம் ஆகாது, அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆகும் மேல் ஆர் ஃபீமேல்னு. அது மாதிரி இருக்கிற காலத்துலேருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். அதனால் வந்து ஒரு ஒருத்தருக்கும் தன்மை கொஞ்சம் கூட குறைச்சிருக்கும். என்னோடய ஆண் தன்மையில் கொஞ்சம் ஒரு நூல் கூட இருக்கலாம், அது இல்லைனாலும் ஒரு சமயம் நான் டான்ஸர் பரதநாட்டியங்கிறதுனால அந்த நளினம் வந்திருக்கலாம். ஈவன் ஏன் நம்ம பாலச்சந்தர் சாரே சொன்னாரா கமலஹாசன் சாருக்கு, போதும் நீ இனிமேல் பரதநாட்டியத்துக்கெலாம் போகாத, உன்னோட பாடி டெவலப் பண்ணு, கராத்தே போ, ஏன்னா உன்னோட இது எல்லாமே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிளாசிக்கல் கற்றுக்கிட்டால் கட்டாயமாக நளினங்கிறது வர செய்யும், வரும், அது ஒன்றுமே பண்ண முடியாது. சரியான எக்ஸ்பிளனேஷன். இப்போ ஒரு வீடியோ பண்ணும்போது எப்படி அதுக்கு ரெடி ஆவீங்க, அந்த ஸ்டெப்பாக இருக்கட்டும் இந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், எப்படி டிசைட் பண்ணி அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க? ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா என்ன பெரிய கேப்பு, எந்த ஒரு இதுவுமே டச் இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு டச் இல்லாமல் போனதில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டெப்ஸ்லாம் இது பண்ணுறதுக்கு. இப்போ கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல, ஸ்டெப்ஸ் எல்லாமே நானே இது பண்ணிடுவேன். எனக்கு டான்ஸ் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் எனக்கு மைண்டில் வராதப்ப என் பையன்கிட்ட கேட்பேன். மகன் பற்றி நானும் ஓகே நானும் கேட்கலான்னு இருந்தேன், சொல்லுங்க. அவர் ஹெல்ப் பண்ணுவார் கரெக்டாக, ஸ்டெப்ஸ் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒய்ஃப்க்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தோடனே அவங்களும் அப்புறம் சாங்ஸ்லாம் இந்த சாங் பண்ணுங்கள்,
இப்படி பண்ணுங்க, அவங்க எங்கேயாச்சும் கோயிலுக்கெல்லாம் போகும்போது பார்த்துட்டு வருவாங்க, பார்த்துட்டு சொல்லுவாங்க இந்த இடத்துல பண்ணுங்க நல்லா இருக்குது, இந்த இடத்துல அந்த ஸ்டெப்ஸ்ல பண்ணுங்க, அந்த கிராமத்து அந்த வயல்வெளி அந்த மாதிரி அது ரொம்ப நல்லா. எங்கேயாச்சும் அவங்க வெளியில போறாங்கல்ல, போகும்போது பார்த்து சொல்லுவாங்க இந்த இடத்துல பண்ணா நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ட்ரெஸ்ஸிங்கு மேக்ஸிமம் அவங்களே இந்த பாட்டு செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா இப்ப எல்லாம் அவங்களே ட்ரெஸ்ஸிங் சொல்லிடுவாங்க, எடுத்து வச்சிருவாங்க. அந்த அந்த ஷர்ட் இந்த வேஷ்டி போடுங்க நல்லா இருக்கும். வீடியோ எடுக்கிறது பையன் தான் எடுப்பார். பையன் தான் டடா, என்ன மாதிரி ஒரு ஒரு டாட்ஸ் அண்ட் கோல்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி. ஸோ உங்கள் மகன் எத்தனாவது படிக்கிறாரு? என் பையன் இப்போ வந்து பிஇ ஃபைனல் இயர் வருஷம். ஒப்பா காலேஜ் சார் வேற லெவல் சார். ஆக்சுவலி அவங்க உங்கள் பையன் கிளாஸில் இருக்கிற பசங்களாக இருக்கட்டும், அவங்க அவங்க சொல்கிற விஷயம் இப்போ இந்த விஜய் டிவி வந்ததுக்கு அப்புறம் அவங்க காலேஜ் ஃபுல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஓகே, அப்பா வந்து இது மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நிறையா தெரிஞ்சிச்சு அந்த விஜய் டிவிக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி இவனோட சர்க்கிள் ஓரளவுக்கு தெரியும் எல்லாருக்குமே, அவங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே நிறைய வந்து ஆரம்பத்தில் சொன்னாங்க எதுக்கு அப்பா பண்ணியிருக்காருன்னு, என்கிட்ட யாரும் சொல்ல, அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க பேசிக்கிறது அவருக்கு பிடிச்சிருக்கு பண்ணுறாரு உனக்கு என்ன இல்லை அப்படின்னு அவரு அவன் கேட்டுட்டு அவன்ட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நிறைய அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ அவங்களே வந்து அவங்க காலேஜ்லேயே ஒரு ஃபங்க்ஷனுக்கே கூப்பிட்டுருந்தாங்க. அடடா அடடா, ஃபங்க்ஷனே போயிட்டு நான் அட்டன் பண்ணேன். சவர். ஸோ வேற லெவல். அப்போ பையன் ஒய்ஃபு அப்போ ஃபேமிலி இதுக்கு மேலே என்ன வேணும், இந்த சப்போர்ட் இருந்தால் போதுமே எதை வேணா ஜெயிக்கலாமே அப்படின்ற ஒரு பாசிட்டிவ். அப்புறம் இவ்வளோ சப்போர்ட் இருக்கு சிரிச்சிட்டே தானே. ஏன் அதே மாதிரி சாங்ஸ் சூசிங்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கு, பழைய விண்டேஜ் சாங்ஸ்லாம் எடுத்து அது பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப அது பர்டிகுலராக பயங்கரமாக சூஸ் பண்ணுறீங்க, அது எப்படி? நாங்கள் மூணு பேருமே தான் டிஸ்கஸ் பண்ணுவோம், பையன் நானும் ஒய்ஃப் மூணு பேரும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கட்டாயம் ஒரு டூ டேஸ் கட்டாயம் வீட்டில் ஆடி பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் லொக்கேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் தான் எடுப்போம். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எப்படியும் கொஞ்சம் இது பண்ணி தான் எடுக்கணும், கொஞ்சம் எஃபர்ட் போட வேண்டியதாக போட, அப்போ தான் அது எஃபர்ட் போட்டால் தான் அது கொஞ்சம் ரீச் ஆகுது. அதே மாதிரி இந்த செல்ஃபிலாம் அப்பப்போ யாராவது பார்த்து எடுக்கிறப்போ சந்தோஷம் ஒன்று கொடுக்குமே சார், நிறைய சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஈவன் சென்னையில் கூட நிறைய பேர் எடுத்தாங்க, நிறைய மீட் அப் வரையினாங்க, இப்போ மீட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே சார், உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்ச நடிகராக இருக்கலாம் இல்லைனா சோஷியல் மீடியா பர்சனாலிட்டியாக இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னா யார்? சூர்யா ரொம்ப பிடிக்கும். சூர்யா சூப்பர். டான்ஸில் யாரை பிடிக்கும்? டான்ஸரில் வந்து பத்மா சுப்ரமணியம் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், அவங்க நல்லா பண்ணுவாங்க, அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அப்புறம் தெலுங்குல பார்த்தீங்கன்னா மஞ்சு பார்க்கவி, அவங்க டான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் சார். அப்பப்போ தெலுங்கு சாங் வேற பண்ணி வேற லெவலில் பெடல் எடுக்கிறீங்க. ஆமாம், மஞ்சு பார்க்கவி அவங்கள டான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இது இது இதெல்லாம் தாண்டி ரொம்ப பிடிக்கிறது கமல்ஹாசன் சார். உலகநாயகன் அவர் வந்து செய்யாத எந்த எதுவுமே கிடையாது, எல்லா கேரக்டர்ஸும் பண்ணிட்டாரு. அந்த சலங்கை ஒலி பாடல்லாம் வந்து அதெல்லாம் வேற லெவல், செம்மையா இருக்கும். அதெல்லாம் வந்து நம்மளாம் கிட்டே கூட போ என்ன சொல்றது, அவரெல்லாம் பார்த்தா காலில் விழுந்துடணும் உடனே. சூப்பர் சூப்பர், அந்த மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து உங்களுடைய அந்த உயரம் போயிட்டே இருக்கணும், எப்பவுமே அந்த டேலண்ட் அந்த ஒரு இது இருந்தால் அதுக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசையும், அது உங்களுக்கு தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ.